Hello friends, welcome to JRJ Grub channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வேஸ்டா தூக்கி போடக்கூடிய ஃபியூஸா போன பல்ப் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வேஸ்டா தூக்கி போடக்கூடிய அந்த எம்டி ரோல் அப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு வச்ச மீதமுள்ள அந்த ஃபோம் சீட் இது அப்புறம் வந்து கொஞ்சமா வந்து A4 சைஸ் பேப்பர் அப்புறம் ஒரு Black color சார்ட் இல்லனா வந்துட்டு எஃப்எஸ்எஸ் பேப்பர்ல வந்து நம்ம Black color அடிச்சு அத கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த திங்ஸ் வச்சு தான் அழகா வந்து சூப்பரா ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம் அது என்ன கிராஃப்ட்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கறவங்களா இருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததனா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் First, I will put an empty roll in the empty roll. I already grafted it. The black color chart on irukku na adhey eduthukuren ipo na enna panna porrena idu apdiye vandu na round panikira porren round panni adu apdiye vandu nama cut panni edukka porom to indha maari round ah cut panni eduthaachi appra na enna panna porrena vandu konjama A4 size paper edukka porren A4 size paper eduthu apdiye indha roll ah vandu na apdiye cover panikida porren neengalum apdiye cover pannikonga பாருங்க இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த மாதிரி ஃபெவிகல் அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு நான் கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கறத அது அப்படியே வந்து இந்த மாதிரி சுத்திக்கிறேன் இப்போ நம்ம அப்படியே வந்துட்டு ஒட்டியாச்சு இப்ப அடுத்து வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கற அந்த Black color அந்த சார்ட் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா அதை அப்படியே இந்த கார்ட்போர்டில் ஒட்டி நம்ம அப்படியே வந்து இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி அந்த ரவுண்ட் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எம்டி ரோலில் நம்ம அப்படியே வந்து அழகாக ஏ4 சைஸ் பேப்பரை கட் பண்ணி வச்சுட்டோம் அடுத்தால வந்துட்டு கார்ட்போர்ட்லையும் இந்த மாதிரி Black color சார்ட் பேப்பரை கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதை ஒரு பக்கமாக அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு இந்த ஃபீஸாக போன பல்ப்பை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ அதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி அந்த ரோல் இருக்குது பார்த்தீங்களா அதில் நம்ம அப்படியே வந்துட்டு அந்த பல்பை வச்சு அப்படியே நம்ம ஒட்ட போகிறோம் இப்போ நான் எப்படி ஒட்டுறேனோ அதை மாதிரி நீங்கள் அப்படியே ஒட்டிக்கோங்க இப்போ இதை மாதிரி ஒரு ஏ4 சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நான் இப்போ எப்படி வந்துட்டு நான் வரைகிறேனோ அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அது வந்து நான் என்ன பண்ணணும்னா என்ன வரைகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டால் தான் அதில் உள்ள உள்ளுள்ள ஃபேஸை அப்படி வரைகிறேன் அப்படியே வரைஞ்சி அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத அந்த வந்து சார்ட் பேப்பரில் அப்படி ஒட்ட போகிறோம் அதை அப்படி இருக்கட்டும் ஒரு பக்கம் வச்சுருவோம் இப்போ அடுத்து நம்ம வந்து ஒட்டி வச்சுருக்கிற அந்த ஃபியூஸான பல்பை எடுத்துக்கிடுவோம் இப்போ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கார்ட்போர்டை இப்போ நான் காமிக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே ஒட்ட போகிறோம் இப்போது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டியாச்சு பாருங்கள் இப்போ அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபேஸை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி அப்படியே அதில் வந்து நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் சென்டராக வச்சு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க இது அப்படியே ஒரு பக்கம் அப்படியே வச்சிடலாம் நம்ம நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஃபோம் சீட் எடுத்துக்கலாம் இது வந்து ஆல்ரெடி கிராஃப்ட் பண்ணிட்டு பண்ண ஃபோம் சீட் தான் இப்போ அதில் வந்துட்டு நான் வந்து மவுத் வந்து வரைய போகிறேன் நான் இப்போ எப்படி வரைகிறேனோ அதை மாதிரி வரைஞ்சிக்கோங்க நடுவில் ஒரு லைன் அப்படியே போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம ரெண்டாவது வந்து ஸ்கெட்சோ மார்க்கரோ வச்சு கூட நம்ம வந்து மறுபடியும் லைன் போட்டுக்கலாம் இப்போ அதை கட் பண்ணி எடுப்போம் இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் நான் வந்துட்டு மார்க்கர் வச்சு ஒரு லைன் போட்டிருக்கேன் இப்போ அதை வந்து நம்ம அப்படியே வந்து ஃபெவிக்கால் அப்ளை பண்ணி நம்ம அப்படியே வந்துட்டு அந்த ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் நான் வந்து இந்த மவுத்தை வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்து அப்படியே ஒட்டிக்கோங்க லைட்டாக தான் கிராஸாக ஒட்டணும் இப்போ இந்த மாதிரி சார்ட் எடுத்துகிட்டு இதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நம்ம அப்படியே வந்துட்டு ஓவல் சைஸ் ரெண்டு சைஸ் வந்து இப்போ நான் எப்படி வரைகிறேனோ அந்த மாதிரி வரைஞ்சி அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம கண் வைக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து அந்த கண்ணை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அந்த பல்பில் வந்து ஒட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஃபேஸ் இப்போ அதில் தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த கொஞ்சம் அந்த மவுத்துக்கு மேலே இப்போ நான் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த ரெண்டு கண்ணையும் அப்படியே வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம வந்துட்டு ஒரு ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் எடுத்து அதை நாலாக ஃபோல்டு பண்ணி சின்னதாக ஒரு ரவுண்டு நம்ம போட்டு அதை கட் பண்ணி, இப்போ நான் வந்துட்டு இந்த பிளாக் கலர் கண்ணு மேலே அதை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். அது இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு நான் எப்படி இதில் ஒட்டுறேனோ அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் கலர் சார்ட் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெண்டு சைட்லையும் அப்படியே வந்து ஒரு கோட் மாதிரி அந்த ஒரு இமேஜ் வந்து அதில் வர்ற மாதிரி நான் அப்படியே வந்துட்டு கட் பண்ணி ஒட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த சார்ட்டில் நான் எப்படி வரைகிறேனோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி இதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து நம்ம ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணி வரைஞ்சிருக்கிறனால நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ அதில் வந்துட்டு நான் ஆஃபாக கட் பண்ணி இதில் ஒரு ஆஃப் வந்து அந்த பல்பில் வந்து இப்போ நான் எப்படி காமிக்கிறேனோ அந்த இடத்துலையும், இன்னொரு ஆஃப் வந்து நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்லேயும் நான் அப்படியே வந்து நான் ஒட்ட போகிறேன். நீங்கள் அப்படியே வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்துட்டு அழகான ஒரு டால் வந்து நமக்கு அப்படியே உருவாகிட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அழகாக ஒட்டியாச்சு. அடுத்து இதை மாதிரி பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அதில் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி நெயிலோட அந்த லெக் இருக்கிற மாதிரி நான் அப்படி வரைய போகிறேன். வரைஞ்சிட்டு அப்படியே கட் பண்ண போகிறேன். நீங்களும் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து லெக்கில் வந்து நம்ம ரெண்டு கட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, இதை அப்படியே இந்த நெயில் வந்து அப்படியே வந்துட்டு நான் வந்து இந்த இடத்துல வச்சு இதை நேரம் இந்த பக்கம் வச்சு நான் அப்படியே ஒட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்து அதில் நான் வந்து இந்த மாதிரி லைட்டாக வரைஞ்சிருக்கேன். நீ பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை அப்படியே வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். நீங்களும் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதே சைஸ்க்கு நம்ம அப்படியே வந்து அப்படியே வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இந்த பிளாக் கலர் சார்ட்டை இந்த கார்ட்போர்டில் அப்படியே ஒட்டிக்கலாம். நம்ம ஒட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது, அதனால் நான் வந்துட்டு ஒரு எஸ் அதாவது பாதி எஸ் ஷேப்பு வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் நான் கட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வந்து நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அப்புறம் மீதம் இருக்கிறத வந்து நான் அப்படியே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன் இங்கே மாதிரி. ஏன்னா அது கொஞ்சம் வந்து எக்ஸஸாக இருந்துச்சு, அது பார்க்காததுக்கு அவ்வளோவா நல்லா இல்லைன்னா அப்படி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஆல்ரெடி இதை எப்படி நம்ம வந்து கட் பண்ணமோ அதே போல் வந்து முன்னாடி பின்னாடியும் வந்து பிளாக் கலர் சார்ட் ஒட்டி நான் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம அழகாக கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே இந்த இடத்துல வச்சு இதை அப்படியே நம்ம வந்து இந்த இடத்துல வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஹெட்டு எங்கே ஒட்டியிருக்கோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு நம்ம அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படியே பாருங்க, இந்த மாதிரி ஒட்டணும். இதை அப்படியே ஒட்டிக்கலாம். நம்ம இது கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருந்தா தான் கரெக்டாக நிற்கும், அதனால கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிக்கோங்க. ரொம்ப சூப்பராக வந்து நம்ம வால் வந்து ஒட்டியாச்சு. இப்போ காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம வந்துட்டு இன்னொரு போ மட்டும் வைக்கணும். அந்த வேலை மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம அழகா வந்து ஃபியூஸாக போன பல்பில் ஒரு பொம்மை வந்து நம்ம பண்ணியாச்சு. வாலும் வந்து ரொம்பவே அழகாக வந்து நம்ம பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த ஃபோம் ஷீட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ அதில் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இதே மாதிரி பின்னாடி நான் வந்து ஒரு போ வரைஞ்சிக்க போகிறேன். போ வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி நான் அப்படியே எடுத்துக்க போகிறேன். அப்போது நான் இந்த மாதிரி வந்துட்டு போ கட் பண்ணியாச்சு. போ கட் பண்ணி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு இந்த பொம்மையோட ஃபேஸில் நான் இந்த இடத்துல வச்சு நான் அப்படியே ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். பாருங்கள், போல வந்து நான் இந்த மாதிரி ஜமிக்கி வச்சு ஒட்டியிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து இந்த மாதிரி ஜமிக்கி ஏதாவது இருந்தால் ஒட்டிக்கோங்க. இல்லாட்டி பரவாயில்ல, அப்படியே ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம், உங்கள்கிட்ட விருப்பம் தான். பாருங்கள், இப்போ நம்மளோட
டால் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து எல்லாமே டிஸ்கார்டட் திங்ஸில் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஃபியூஸ் ஆன பல்பு, அப்புறம் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய எம்டி பிளாஸ்டர் ரோல், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு கிராஃப்ட் பண்ணிவிட்டு மீதம் இருந்த சார்ட் பேப்பர், அப்புறம் ஏ4 சைஸ் பேப்பர், அப்புறம் கொஞ்சம் வந்து ஃபோம் ஷீட்டு, இதை தான் வந்து எடுத்து இவ்வளோ அழகான ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அப்படியே வந்துட்டு நம்ம வந்து பொம்மை மாதிரியே தான் இருக்குது. நம்ம சொன்னால் தான் வந்து தெரியும் இது வந்து பல்பில் பண்ணியிருக்கோன்னு, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.